இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து நான் காலேஜ் முடிச்ச டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் 2013 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய உணர்வாகவும் கனவாகவும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து நிறைவேறாத கனவாகவே மாறிடுச்சு. அதுக்கோசம் ஸ்டார்டிங்ல ஓடினது அதிகம். ஆனா வந்து எனக்கு எதுக்கோசம் ஓடணும்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல எப்படி ஓடணும், எதுக்கோசம் ஓடணும், எதுக்காக ஓடணுன்றதான் எனக்கு தெரியல. நான் போனேன், நிறைய இடம் பார்த்தேன், சுத்தினேன், ஆனா எதுங்கேயுமே எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொமோஷன் சென்னையில இருக்கிற எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்குலாம் போயிருக்கேன், அப்பேரல் கவுன்சில், அது எதுவும் போவேன். பட் ஆனா அங்க போனா ரிஜிஸ்ட்ரேஷன் காசுன்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்மளால அது பண்ண முடியாது. அதே மாதிரி சுத்தின டைம்ல நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் சுத்திருப்பேன் அந்த கோஷ்டியை காலேஜ் முடிச்ச டைம்ல. பட் ஆனா அதுக்கான முடிவு எனக்கு கிடைக்கல. நிறைய இடத்துக்கு போவேன், சிடி மாதிரி கொடுத்துருவாங்க, பத்தா சினரி சம்மந்தப்பட்டதுதான் இருக்கும். சரி வந்திருக்காங்களே பசங்கன்னு சொல்லிட்டு சிடி ஒன்று கிட்டத்தான். அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா மிஷினரி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே சுற்றி சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து தேவை, சரி பணம் தேவைப்படுது இதுக்கு, இல்லை நிறைய நாலேஜ் தேவைப்படுது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு அந்த இதில் விட்டு போயிட்டு. ஆனால் அது ஒரு உணர்வாகவே இருந்துச்சு. எப்பப்பெல்லாம் நம்ம வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல ரோட்டில் பார்த்தாலுமே ஒரு கம்பெனியை பார்த்தாலுமே நமக்கு போனால் இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் யோசிக்க ஆரம்பிப்போம், ஓகே ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்களே என்னவா இருக்கும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பார்த்தா ஓகே கண்டெய்னர் போகுதுன்ற மாதிரி ஒரு உணர்வாகவே இருந்துச்சு அது. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக தான் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் நான் தேட மோது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்கள் ட்ரைனிங் தான் எனக்கு கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு ஆடு ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டிருப்பீங்க போல அந்த ஒரு ஆடு. நிறைய ட்ரைனர்கிட்ட கால் பண்ணியிருந்தேன், எனக்கு பதில் கிடைக்கல. ஒரு ஆக்டர் சினியாக்கனுடைய வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி அது ஆடு அது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆளை வச்சுருக்கு. அந்த ஆடு மூலமாக தான் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தேனே உள்ள. அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது தப்பான இதில் போயிடக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மாதம் கிட்ட ஃபாலோ பண்ணவங்கள நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் தான் மேடம்கிட்ட பேசினேன், மேடம்கிட்ட பேசிட்டு இது ஆல்மோஸ்ட் வந்து நான் அப்பயே நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பார் போல, இவர் ஒரு மாதிரி திட்டுறாரு எல்லாரையும் கூட்டு, அதனால வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்ட போனால் ஓரளவுக்கு கற்றுக்கலாம், கற்றுவாங்க ஆனால் கற்று கொடுத்துருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் நடுவில் சொல்லுவீங்க என் முகம்லாம் கொஞ்சம் மாற்றணும், வீட்டில் ஒரு முகம் இருக்கும், இது பண்ணும்போது ஒரு முகம் இருக்கும், அந்த மாதிரி முகங்களை மாற்றணும். ஆனால் உண்மைக்கு இருந்து அந்த வீடியோஸ் பார்த்த முகமும் வேறு, நீங்கள் லைவில் இருக்கும்போது இருக்கிற முகம் வேறு, நீங்கள் கிளாஸில் வரும்போது இருக்கிற முகம் வேறு. இன்னைக்கு ஏன்னா கிளாஸில் வரும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக இருக்கும். ஒருத்தர் 10 முறை கேட்டாலும் அந்த சொல்கிறக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய முகங்களை நான் பார்த்தேன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் கிளாஸ்ன்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் நிறைய கண்டென்ட் இருக்கும், ஏமாற்றக்கூடிய விஷயம் எதுவும் இருக்காது, கட்டாயமாக இதில் சொல்லிக் கொடுப்பாங்கன்ற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சார், நான் வந்து அப்போ பண்ண தப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோ இவ்வளோ இருக்கு, நம்ம எதுவுமே தெரியாமல் சும்மா சுத்தினால கிடச்சிருக்கு. அது பதில் ஏதோ நான் அப்போ அந்த டைமில் வந்து அலிபாபாவில் கூட விசிட் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனிங்கு அந்த வெப்சைட் பேஸ் பண்ணலாம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக வெப்சைட்டு ஃப்ரீயாக அலிபாபா விசிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ராடக்டை வச்சு போடுறது ஆனால் ஒன்றுமே ஆன்சர் கிடைக்காது, ஃப்ரீயாக எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. சரி ஓகே இதில் செட்டாக வந்து அந்த டைம் இருக்கும், ஆனால் இப்போ வந்தால் ஒரு பி2பியிலே இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஓ டிசைனிங் அந்த டைமில் டிசைனிங்லாம் நார்மலாக ஃபோட்டோ வச்சு மாஸ்கிங் பண்ணுறது அந்த மாதிரி எங்கள் வேற எதனா கொஞ்சம் பேக்ரவுண்டை மாற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணியிருந்தேன். ஓ டிசைனிங்கில் பிஸ்னஸில் இந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெப்சைட்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கிடைக்கும் பார்க்குறவங்க அந்த வெப்சைட்டை. நம்ம நிறைய விஷயம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலிங்கில் நிறைய விஷயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புது புது இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. என் ட்ரேட் ஃபேர் எடுத்தாலே அதில் வந்து என்ன நுணுக்கம் இருக்குது அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு இதுவாகலான்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ட்ரேட் ஃபேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே அதில் காசு செலவு பண்ணாமலே அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எப்படி எடுத்துக்கலான்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப அது இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டாப்பிக்லாம் வந்து எனக்கு போர் ட்ரேட் ஃபேர் நீங்கள் முன்னாடி நான் சொல்லும்போது இந்நேரத்தில் ட்ரேட் ஃபேரில் என்ன சொல்ல போகிறாங்க போர் டாபிக் தான்ற மாதிரி நினைக்கிற டைமில் அதுல வந்து அவ்வளவு கண்டென்ட் கொடுக்கும்போது பரவாயில்ல ட்ரேட் ஃபேர் போர்டு அடிக்க மென்ஷன் நல்லா இருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயம் சார், நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்குமே சூப்பரான டாபிக். ப்ரைசிங் விஷயம் வந்து எனக்கு நான் நினைச்சு பார்க்கல, ப்ரைசிங் விஷயம் வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ பெரிய ஏரியாவா ப்ரைசிங் இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்குதுன்ற மாதிரி
இருந்துச்சு ஸ்டார்டிங். ஆனா வந்து ஒரு ஏக்கு அப்புறம் பின்னு தெரிஞ்சாதான் பிஏ தெரிஞ்சுக்க ஆசைப்படும். ஒரு கண்டெய்னர்னா ஓகே, கண்டெய்னர் வெளியே வந்து பாக்குறோம், சேர்த்து அது கெப்பாசிட்டி எவ்வளவு, பேலோட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே. ஆனா கண்டெய்னருக்குள்ள நம்ம பொருள் எவ்வளவு ஏறும், எவ்வளவு ஏத்தணுன்ற விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அதே விஷயம் தான், ஏக்கு அப்புறம் பின்னு இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படும். ஏக்கு அப்புறம் பி இருக்குன்னு தெரியுது. இப்போ இங்க வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு, அதை பத்தி நிறைய புரிதல் கிடைக்குது. ஸோ நிறைவேறாத கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறு. தேங்க்யூ சார்.